வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் இண்டிகேட்டர் ஓரியன்டட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது மார்க்கெட் வந்து 12,151 ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் அந்த 160-180 கிட்ட தான் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கிட்ட போனாலே ஒவ்வொரு ஓட்டமும் டச் ஆகிட்டு ரிட்டர்ன் வருதுன்னு. நாளைக்கும் வந்து ஓப்பன் ஆகிறதே 160 கிட்ட தான் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகையிலே 160 ஓப்பன் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், இல்லாட்டினா மார்க்கெட் அங்கேருந்து கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு 160 கிட்டே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 180லாம் வந்து ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்ததுனால அங்கேருந்து மார்க்கெட் 12,230 நெக்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து போச்சு. ஸோ 12,230 போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆனது 12,200 வச்சு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு க்ளோசிங்னு கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட்னுடைய வியூ இப்போ இருக்க வியூ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ரெண்டாவது நாளாகவும் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில்லையும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து செகண்ட் டேயும் ரைஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் ஏறியிருக்கு. ஸ்டாக்கில் ரொம்ப மேஜராக ரைஸ் ஆனது HUL 5% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இன்றைக்கி வந்து 52-week நியூ ஹை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து போயிருக்கு. அது போக ஸ்டாக் வைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்லாம் நல்லா ரைஸ் ஆச்சு. அப்புறம் ஐடி செக்டார், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், HDFC பேங்க், ICICI பேங்க், ரிலையன்ஸு எல்லாமே வந்து மார்க்கெட் முடியும் போது கூட கொஞ்சம் நல்ல ரிலையன்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் கூட இருக்குது. குளோபல் மார்க்கெட்டும் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொரோனா வைரஸ்னுடைய ஒஸ்ட்லேருந்து கொஞ்சம் சைனா வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கிட்டு வர்ற மாதிரி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா குளோபலைஸாக எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக 0.5%, 0.9%ன்ட்டு ஒவ்வொரு ஃபாரின் நாட்டினுடைய இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவாக இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போச்சு. ஸோ இதனால தான் வந்து குளோபல் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்ததுனால நல்லா நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப மேஜராக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நல்லா ரைஸ் ஆனதுனால FMCG செட்டார் பார்த்தீங்கன்னா 1.88% கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. மீன்வைல் அதை ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்தது PSU பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக 1.93% டவுன் பண்ணி இழுத்துருச்சு. ஸோ மித்த எல்லாருமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனாக 0.5-0.6 பண்ணதுனால மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆச்சு. அடுத்து சைனாவிலேருந்து எப்போ அந்த கொரோனா வைரஸ் ஃபினிஷ் ஆகுதோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோ செக்டார்னுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8.3% வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்பாகிருக்கு. ப்ரொடக்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சப்ளை இல்லாதனால. ஸோ சப்ளை வந்து சைனாலேருந்து வர்றது வந்து கம்மியாயிருச்சு. அது வந்தால் தான் வந்து மறுபடியும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனாவும் வந்து கொஞ்சம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் வெளியே வந்துச்சுனா தான் வந்து ஆட்டோ செக்டாரும் வந்து மறுபடியும் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நிஃப்டிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,230 ரேஞ்சில் தான் வந்து டேர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ 230 பிரேக் அவுட் ஆச்சுனாலே நம்ம நெக்ஸ்ட் லெவலாக 280 வரைக்கும் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். 12,230 பிரேக் அவுட் ஆனாலே நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டில் பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்செட் வியூ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் 160-150 இந்த ரேஞ்ச் இருக்கும். 150 பிரேக் ஆச்சுனாலே மார்க்கெட்டில் நீங்கள் செல் பண்ணிட்டு மீன்வைல் நிஃப்டியை அதே சமயத்தில் டவுன் சைடும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடும் ஒரு 40 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கு நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டியில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்துட்டு ஓனாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.